Hi dear students, this is Hema. Welcome back to our channel YouTube's Round 1 Counselling Reporting. College போய் join பண்ணி report பண்ற date வந்து நேத்தோட முடிஞ்சிருச்சு ஆகஸ்ட் 28 ஆம் தேதியோட நீங்க எல்லாரும் போய் report பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத நான் expect பண்றேன். Most of the students வந்து இந்த ReAllotment Counselling ல பத்தின doubt வந்து கேக்குறீங்க. First நீங்க ReAllotment Counselling பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படினா college போய் report பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த ReAllotment ல participate பண்ண முடியும். சோ நீங்க course வந்து join பண்ணி report பண்ணிட்டீங்க உங்களுக்கு first கிடைச்ச first roundல கிடைச்ச college course வந்து examplekku சொல்றேன் bpt வந்து திருச்சில கிடைச்சிருக்கு இந்த ReAllotmentல நீங்க participate பண்ணி உங்களுக்கு வந்து physician assistant மதுரையில கிடைச்சிருக்குது seat allot ஆயிருச்சு அப்படினா நீங்க worry பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த ReAllotmentல என்ன seat என்ன course கிடைச்சிருக்கோ அந்த collegeல போய் தான் நீங்க என்ன பண்ணனும்னா join பண்ணனும் அப்படி நீங்க join பண்ணும்போது ஏற்கனவே நீங்க first bpt திருச்சில போய் நீங்க fees pay பண்ணிருப்பீங்கலையா அந்த amount உங்களுக்கு refund பண்ணிருவாங்க அதே மாதிரி அந்த காலேஜ்ல நீங்க என்னென்ன ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கொடுத்தீங்களோ அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் யார் அப்படினா நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிபிடி திருச்சில கிடைச்சிருக்கு இந்த ReAllotmentல சீட் வந்து அலாட் ஆகல சீட் அலாட் ஆகலன்னா நீங்க worry பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்லயே போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ நீங்க ReAllotment கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிக்கிட வேண்டியது இந்த சீட் வேகன்சி நம்மளுக்கு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சீட் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த சீட் வேகன்சில எத்தனை காலேஜ் இருக்கு எத்தனை கோர்ஸ் இருக்கு உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த ReAllotment கவுன்சிலிங் வந்து ஜாயின் பண்ணுங்க காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்த 2860 சீட்ஸ்மே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நமக்கு வந்து ஃபுல் ஆயிருச்சு எல்லாமே ஃபினிஷ் ஆயிருச்சு சீட் அலாட் ஆயிருச்சு சோ இந்த ரவுண்ட் 2 ReAllotmentல வந்து நமக்கு டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸோ அல்லது டாப் மோஸ்ட் கோர்சஸோ நமக்கு அவ்வளவா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது சோ அதனால நீங்க உங்க கம்யூனிட்டிக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் இருக்கு அப்படிங்கறத தரவா செக் பண்ணிக்கோங்க ஏனா ஃபர்ஸ்ட் கிடைச்சதே நமக்கு பெஸ்டான காலேஜா இருக்கும் சோ நீங்க சரியா நீங்க பார்க்காம ReAllotmentல சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து நீங்க குடிச்சிட்டீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் கிடைச்சதே பெஸ்ட் நமக்கு ReAllotmentல இது வந்து அலாட் ஆயிருச்சு அப்படிங்கற ஒரு கன்ஃபியூஷன் வரும் அதனால தான் சொல்றேன் ரொம்ப முக்கியமா இந்த சீட் வேகன்சில உங்க கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுக்க கூடிய காலேஜ் இருக்குதா கோர்ஸ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க இந்த ReAllotment கவுன்சிலிங் உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 2 ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ண ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா ReAllotmentக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணனும் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் டேட் வந்து செப்டம்பர் 4th டு செப்டம்பர் 9th நெக்ஸ்ட் இதுல ரொம்ப முக்கியம் ReAllotmentல உங்களுக்கு இந்த ரவுண்ட் 2ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த ReAllotment ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க சோ யாருன்னா 001 ரேங்க்ல இருந்து 24327 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸுமே உங்களுக்கு இந்த ரவுண்ட் 2ல வந்து டிஸ்ப்ளே ஆகும் ReAllotment ஸ்டூடண்ட்ஸுக்கும் டிஸ்ப்ளே ஆகும் நீங்க ReAllotmentல கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு எனக்கு பிபிடி திருச்சி வந்து கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு வந்து எஸ்எஃப் தான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் டு எஸ்எஃப் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா காலேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கோர்ஸ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த எஸ்எஃப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளே 4 கோர்சஸ் மட்டும்தான் இருக்கும் பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் பிபிடி பிஓடி மட்டும்தான் ஸோ இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சீட் வேகன்சியை கரெக்டா பார்த்துட்டு நீங்க ReAllotmentல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ரவுண்ட் 2ல இந்த 00 ரேங்க்ல இருந்து 24327 வரைக்கும் இருக்கீங்க இல்லையா இது வரைக்கும் நீங்க யாருமே பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படிங்கற ஸ்டூடண்ட்ஸும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் அலாட் ஆகாத ஸ்டூடண்ட்ஸும் என்ன பண்ணலாம்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஏற்கனவே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நீங்க ரெஜிஸ்டரே பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிள் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி 250 ரூபீஸ் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணனும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண டேட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா இந்த டேட்ல தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து செகண்ட் ரவுண்டோடைய அப்டேட் செகண்ட் ரவுண்ட் 2A பத்தி கேக்குறீங்க இந்த 2A வந்து நீங்க இந்த ரிசல்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் ReAllotment அண்ட் ரவுண்ட் 2 உடைய ரிசல்ட் 11th இருக்கு இல்லையா 11th தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க செப்டம்பர் 11th இந்த செப்டம்பர் 11th ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு
அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் ஏ வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 12ஆம் தேதி நம்மளுக்கு வந்து தொடங்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரவுண்ட்ல என்னென்ன சீட்ஸ் எல்லாம் அலாட் ஆயிருக்குதோ அலாட் ஆன மீதி சீட்ஸ் மட்டும்தான் ரவுண்ட் 2A வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல காமிக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு SF காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான் இருக்கும். இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,328 இருந்து 51,367 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போற செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அதே மாதிரி ரீஅலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே 31ஆம் தேதி நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கு தனி லிங்க், சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் தனி லிங்க் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.